அன்புக்குரியவர்களே, இறந்தோர் பற்றிய விவிலிய பாடங்கள் என்னும் தொடரில் இன்று முதன் முதலாக இறந்தோரை நல்லடக்கம் செய்வது ஓர் இரக்கச் செயல் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சில ஆண்டுகளுக்கு முன்பாக திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இரக்கத்தின் ஆண்டு என்று அறிவித்தார்கள். அப்பொழுது இரக்கத்தின் செயல்களை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்தோம், செயல்பட்டோம். இரக்கத்தின் ஏழு செயல்பாடுகளில் ஒன்று இறந்தோரை நல்லடக்கம் செய்வது. சீராக்கின் ஞானநூல் 38:16 இறைமொழியின் பின்பகுதியில் நாம் வாசிக்கின்றோம். இறந்தோருடைய உடலை தகுந்த முறையில் மூடிவை, அவருடைய அடக்கத்திற்கு செல்ல தவறாது. ஆக இறந்தோருடைய அடக்கத்திற்கு செல்ல தவறாது. திருமணம் என்பது மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வு, அடக்கம் என்பது ஒரு துயர நிகழ்வு. இதில் திருமணத்திற்கு போகாவிட்டால் கூட பரவாயில்லை, அடக்கத்திற்கு கண்டிப்பாக போக வேண்டும் என்பது ஒரு மரபாக நம்மிடம் இருக்கின்றது. எனவே இறந்தோரை நல்லடக்கம் செய்வது ஒரு இரக்க செயல். அந்த அடக்கச் சடங்கில் நாம் கலந்து கொண்டு அவர்களுக்காக மன்றாட வேண்டும். தோபித்து நூலி தோபித்து இறந்தோரை நல்லடக்கம் செய்யும் திருப்பணியை தொடர்ந்து செய்து வந்தார். அதனை ரஃபேல் தூதர் பாராட்டினார். தோபித்து நூல் 12:13 இறைமொழியிலிருந்து நாம் வாசிக்கின்றோம். ரஃபேல் அதிதூதர் சொல்கிறார், நீர் உணவு அருந்துவதை விட்டு எழுந்து வெளியே சென்று இறந்தோரை அடக்கம் செய்ய தயங்காத போது நானே உம்மை சோதிக்க அனுப்பப்பட்டேன். நீரும் சாராவும் மன்றாடிய போது நான் தான் உங்கள் வேண்டுதல்களை எடுத்துச் சென்று ஆண்டவரின் மாட்சி முன் ஒப்படைத்தேன். இறந்தோரை நீர் புதைத்து வந்த போது நான் அவ்வாறு செய்தேன். ஆகவே இறந்தோரை அவர் புதைத்த போதெல்லாம் ரஃபேல் தூதர் கடவுளுடைய மாட்சி முன்பாக இவருடைய அந்த நற்செயலை முன்வைத்தார் என்று ரஃபேல் தூதர் சொல்கிறார். எனவே எப்பொழுதெல்லாம் நாம் இறந்தோருக்கு நல்லடக்கம் செய்கிறோமோ, அவருடைய உடலை மரியாதையோடு நாம் நடத்துகிறோமோ, அவருடைய அடக்கச் சடங்கில் கடந்து கொள்கிறோமோ, அது ஒரு இரக்க செயல். அப்போதெல்லாம் கடவுள் திருமுன் அது ஒரு நற்செயலாக பதிவு செய்யப்படுகிறது என்பது நமக்கெல்லாம் ஒரு பாடமாக அமைகின்றது. உங்களுக்கு அமைதி உண்டாகுங்க.